இந்த வீடியோல மாவீரன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தை ஏற்கனவே யோகி பாபுவை கதாநாயகனா வச்சு மண்டேலா படத்தை இயக்குன மடோனி அஸ்வின் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல சத்யா என்ற கதாபாத்திரத்துல நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன் நடிக்க, இவருக்கு அம்மாவா முன்னாள் நடிகை சரிதாவும் தங்கச்சியா மோனிஷாவும் நடிச்சிருக்காங்க. நண்பனா யோகி பாபு நடிக்க இயக்குனர் மிஸ்கின் ஒய்எம் ஜெயக்கொடி என்ற பெயர்ல ஒரு மிரட்டலான அரசியல்வாதியா நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னா, சென்னை கூவ நதிக்கரையில இருக்கும் ஒரு சின்ன வீட்டுல வசிச்சுட்டு வர்றது நாயகனின் குடும்பம். அந்த ஏரியாவை காலி பண்ணி கொடுத்தா ஒரு புது வீடு குடுக்கறதா சொல்லி அமைச்சர் ஆளுங்க அந்த இடத்துல இருந்து மிரட்டி காலி பண்ணி விக்கிறாங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரியே குடும்பத்துக்கு ஒரு வீடும் குடுக்கறாங்க. அப்புறம் என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அமைச்சர் ஆளுக்கு கொடுத்த வீடு பேருக்குதான் வீடா இருக்கு, எங்க தொட்டாலும் செதில் செதிலா பிச்சுக்கிட்டு விழுது. அத மறந்தும் தட்டி கேக்க தைரியம் இல்லாதவராதான் இருக்காரு நாயகன். ஏன் தான் வீட்லயே ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ சொல்வாரே தவிர யாரையும் எதிர்த்து நிக்க மாட்டாரு. அப்படி ஒரு சாதாரண ஆளாதான் இருக்கிறாரு கதாநாயகன். ஆனா இந்த பிரச்சனைகளை அப்படியே ஒரு கண்டென்ட் ஆக்கி ஒரு பத்திரிகைக்கு காமிக்ஸ் கதையா வரைஞ்சு கொடுத்து காசும் பாக்குறாரு. ஒரு கட்டத்துல கூட பிறந்த தன் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அத கூட தட்டி கேட்க துப்பு இல்லாத தொடரடங்கியா தம் பையன் இருக்கானே, இதுக்கு அவன் செத்து போகலான்னு அம்மா காதுபட பேசிட கோவத்துல கதாநாயகன் தற்கொலைக்கு முயற்சி பண்றாரு. அண்ணிலிருந்து அவரு காதுல ஒரு அசிரி பேசுற மாதிரியே கேக்குது. ஆனா அது கதாநாயகனுக்கு நல்லதுதான் பண்ணுது. பிரச்சனையில இருந்து ஒதுங்கி நிற்கும் கதாநாயகனுக்கு எங்கிருந்தோ வரும் அந்த பேச்சு சுத்தமா பிடிக்கல. அது தன்னை ஆபத்துல கொண்டு போய் தள்ளிடும்னு நினைக்க அவர் நினைச்ச மாதிரியே ஆபத்துலதான் தள்ளிடுச்சு. அந்த சமயத்திலயும் அந்த அசிரி பேச்சுதான் அவரை காப்பாத்துது. அது சொல்றபடியே கேட்டு அமைச்சர் ஆளுங்க பல பேரை அடிச்சு துவைக்கிற கதாநாயகனுக்கு ஒரு நேரத்துல அந்த அசிரி பேசுறது கேட்காம நின்னு போக, இதுக்கப்புறம் கதாநாயகன் அமைச்சர் ஆளுங்க கிட்ட இருந்து மக்களை காக்க என்ன பண்ண போறாருங்கிறது தான் மீதி அதிரடி மிரட்டல். இந்த படத்தோட பிளஸ்னு பார்த்தா யோகி பாபுவுடைய காமெடியை தான் முக்கியமா சொல்லணும். நிறைய இடங்கள்ல தன்னோட வசனத்தாலும் உடல் மொழியினாலும் சிரிக்க வைக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா, தமிழன்னா வேலை கிடைக்கலன்னு தெரிஞ்சு என் பேரு குமார் சுனில்குமார் அப்படின்னு பேரை மாத்தி சொல்லி தமிழில கையெழுத்து போடும் போதும், செதில் செதிலா வர அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரே இடத்துல கும்பலா இருக்கிறத பார்த்ததும், என்ன தைரியத்துல எல்லாம் கும்பலா இருக்கீங்கன்னு சொல்ற அந்த வார்த்தைகள் ஆகட்டும், எப்பா எனக்கும் கேக்குதுப்பா டெய்லி நைட் 9 ஆச்சுன்னா இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுப்பான்னு சொல்ற வசனங்கள் ஆகட்டும், தியேட்டர்ல கைத்தட்டலும் சிரிப்புலியுமா தான் இருக்கு. இயக்குனர் மிஸ்கினின் மிரட்டலான நடிப்புன்னு இப்படி பல படத்துல இருந்தாலும் மைனஸும் சில இருக்கத்தான் செய்யுது. முக்கியமா 2:46 நிமிடம் போகுது படம். பெரிய லென்தா இருக்க நிறைய இடங்களை ட்ரிம் பண்ணிருக்கலாம். நிலாவா நடிச்சிருக்க அதிதி சங்கர் கதாநாயகன் மேல கேர் எடுக்கிற அளவுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப்ப சரியா சொல்லல. சண்டை காட்சிகள்ல ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப போர். இந்த காட்சிகளுக்கு இயக்குனர் கூடுதல் கவனம் செலுத்திருக்கலாம். அடுத்தடுத்த நகர்வுகளை ஈஸியா கணிக்க முடியுது. விறுவிறுப்பு குறைஞ்சு தொய்வடையதான் செய்யுது. குழந்தைகள் கொண்டாடும் இந்த கதையில கோபத்துல வர அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தாம தவிர்த்து இருக்கலாம். மத்தபடி ஆபாசமோ அருவறுப்போ இல்லாத குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் மூவியா தான் இருக்கு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.